வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் வந்து உடனடியாக பலன் தரும் சில தாந்திரிக பரிகாரங்கள் பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. முதல் பரிகாரம், சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7-8 மணிக்குள்ளே அரச மரத்தை 108 முறை சுற்றி பின்பு மரத்தடியில் லக்ஷ்மி படத்திற்கு தூப தீபம் காட்டி நிவேதனம் செய்து வர பண பழக்கம் அதிகரிக்கும். அரச மரத்துக்கு போங்க, 108 முறை சுற்றுங்க, அந்த இடத்துல ஒரு லக்ஷ்மி படத்தை வச்சுட்டு அதில் தூப தீபம் காட்டி நிவேதனம் செய்யுங்க, பணப்பொழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை சனிக்கிழமை காலைல 7-8 மணிக்குள்ளே தான் பண்ணும், அரச மரத்தடியில் தான் அங்கே பண்ணணும், வேறு எதனா மரத்தில் போய் சுற்றிட்டு பலன் தரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்தது, செவ்வாய் கண்ணிக்கு வீட்டோடைய தெற்கு பகுதியில் காலில் 6-7 மணிக்கு அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து மனமுருகி வேண்டி வந்தால் பல வருடங்களால் திரும்பி வராத கடன்கள்லாம் கூட திரும்பி கிடைக்கும், ஏமாந்த பொருட்கள் திரும்பி கிடைக்கும். நம்பிக்கையுடன் ஒவ்வொரு வாரமும் செய்து வர பலன் தெரியும். 6-7 மணிக்குள்ள 7 மண்ணகல்ல நல்ல நதிவு ஏற்றி மனமுருகி வேண்டி வரணும், சரிங்களா? அடுத்தது, 7 பல் உள்ள வெள்ளைப்பூண்டை வாங்கி பற்களை உரித்து 7 காய்ந்த மிளகு ஆகியும் சேர்த்து ஒரு நூலில் கட்டி நம் வீடு கடை ஆஃபீஸ் வாசலில் தொங்கவிட்டு தீப தூபம் காட்டி வர வீட்டினுள் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் விரட்டப்படும். மேற்கொண்டு எதுவும் வராது. வாரம் ஒரு முறை மாற்ற வேண்டும். வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் முன் ஒரு அருகம்புள்ளி நுனியை பறித்து பாக்கெட்டில் வைத்து செல்லும் காரியம் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தரும். அடுத்தது, துளசி செடியும் தொட்டாசி நிமித்தையும் ஒரே தொட்டியில் வச்சு வந்தாங்கன்னா வீட்டில் குடும்பத்தில் சஞ்சய சரிவும் வரவே வராதுங்க, நல்ல ஒரு பலன் தருங்க. இது எல்லார் வீட்லேயும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செடி வாங்குங்க, துளசி செடியும் தொட்டாசி நிமித்தையும் ஒரே இடத்துல வளருங்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள். அடுத்தது, செல்கின்ற வேலையெல்லாம் சுலபமாக முடிகிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆரஞ்சு மரத்தின் வேரை பாக்கெட்டில் வைத்து செல்லலாம். ஆரஞ்சு மரத்தோட வேரை வந்து இப்போலாம் நாட்டு மரத்துக்கடையில் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஆரஞ்சு மரத்தோட வேரை மட்டும் வாங்கி பாக்கெட் வச்சுட்டு போங்க. அடுத்தது, மாணவ மாணவர் படிக்கும் பொழுது இடது கையை மேஜையில் ஊன்றி படிக்கின்ற விஷயம் எப்போதுமே ஞாபகத்தில் இருக்கும். பரீட்சை எழுதும் போதும் சரி இதை கடைப்பிடிக்கணும். இடது கையை மேஜையில் ஊன்றி படிக்க வேண்டும் என்பர்களே, வலது கிடையாது, இடது கை, சரிங்களா? அப்புறம் சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தாந்திரிகத்தில் வந்து சில பரிகாரத்துக்கு வந்து உடனே பலன் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா, தாந்திரிகத்தில் எந்த ஒரு காரியத்துக்குமே உடனடியாக பலன் தரும் வகையில் மந்திர யோகங்கள் உள்ளன. மிக சக்தி வாய்ந்தவை இவை, இதெல்லாமே வந்து நல்ல பலன் தரும். நீங்கள் தான் வேறு ஏதாச்சும் தப்பாக பரிகாரத்தை பண்ணியிருந்தால் அது பலன் தரலன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப சண்டை தீர, பண கஷ்டம் விலக, கடன் தொல்லை ஒழிய, காணாமல் போன திரும்ப, நவகிரகங்களிலிருந்து தாக்கங்களிலிருந்து விடுபட, விபத்து வராமல் தடுக்க, திருமணம் நடக்க, வியாபாரம் வெற்றி, குழந்தைகள் ஒற்றுமை, முதலாளின் கோபத்திலிருந்து தப்பிக்க, அதிர்ஷ்டம் வர, விரும்பியது கிடைக்க, எதிரிகள் தொல்லை விலக, ரேசில் ஜெயிக்க, விரும்பவரை கவர, விரும்பவரை வளவழைக்க, நோய்கள் தீர, அதிகாரம் பெற, கர்ப்பம் தரிக, தாய்ப்பால் சுரக்க, செய்வினை அகல, கண்திருஷ்டி அகல, பேய் துஷ்ட சக்திகள் விலக, பைத்தியம் அகல, மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்ட எந்திரம் என ஆயிரக்கணக்கில் உள்ளன. அனைத்தும் நம் மகரிஷிகளுக்கு நல்ல பலன்கள் வந்து நமக்கு கொடுத்து தான் வருது. இதை பற்றி ஒரு டீட்டெயிலான பதிவு அடுத்த வர நம்ம பதிவில், இது ஒவ்வொருத்துக்குமே வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம வந்து எந்திரங்கள் நீங்களே வந்து எழுதுகிற மாதிரி நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். அதெல்லாம் வந்து அடுத்த பதிவில் வர காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கேயோ போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி எந்திரங்களை நீங்களே எழுதுறதுக்கு நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். இதெல்லாம் அடுத்த பதிவில் நம்மலாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். நன்றி அன்பர்களே. இந்த மாதிரி இந்த உடனடி பலன் தர இந்த மேலே சொன்ன ஒரு 7 பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு மாற்றம் கிடைக்கும். நன்றி அன்பர்களே. அடுத்த பதிவில் அரசு வேலை மற்றும் அரசு சம்பந்தமான வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புத பரிகாரங்கள் அடுத்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். அது என்னன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது போன்ற பயிற்சிகள் அடுத்த பதிவுலலாம் நமக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.